Welcome to Erode Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காம்போ வீடியோ. ரெண்டு டிஷ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது முருங்கைக்கீரை பொரியல். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்கிரீடியன்ஸ் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் சூடான கடாயில கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கோங்க. அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. பொன்னிறமா வரட்டும். அடுத்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து 6 to 8 இல்லைனா 10 கூட சேர்த்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ வந்து முருங்கைக்கீரை இதை வந்து நல்லா கழுவிட்டு வாஷ் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க, நல்லா வணக்கிக்கோங்க. நான் வந்து கொழுந்து இலையை எடுத்ததுனால சீக்கிரம் வணங்கிடுது. நீங்கள் வந்து கொஞ்சம் முத்தின மாதிரி எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வணக்கணும். எப்பயுமே கொழுந்தை பார்த்து எடுத்துட்டிங்கன்னா ஹெல்த்துக்கும் நல்லது, குக்கிங்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதெல்லாமே கொஞ்சம் ஓரமாக தள்ளி விட்டுட்டு நான் இப்போ வந்து முட்டை சேர்த்துக்கிறேன். நான் வந்து 3 முட்டை மாத்திரை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. இப்படி சாப்பிட்டா கசப்பும் தெரியாது, குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ முட்டைக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நீங்கள் வந்து முட்டை கொஞ்சம் வெந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் கிளறி விட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியாக வரும். இப்போவே கலக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி உடச்சி ஊற்றின உடனே கலக்கிட்டிங்கன்னா சின்ன சின்னதாக வரும். இதை வந்து நீங்கள் சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கும் கீரை பொரியல் கொடுத்த மாதிரி இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் வந்து ரொம்ப அயன் ரிச்சாக இருக்குது இந்த கீரை. அதனால் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் இதை செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு காளான் கறி. சப்பாத்தி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் இதுக்கு வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி டின்னில் வாங்கிட்டிங்கன்னா சரி, இது வந்து உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்களே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து சூடான கடாயில் நம்ம வந்து பட்டை போட்டுக்கலாம், கிராம்பு 3 போட்டுக்கலாம், அன்னாச்சி பூ சொல்லுவாங்க அது வந்து 1 போட்டுக்கலாம், 3 ஏலக்காய் போட்டுக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு வர கொத்தமல்லி, அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 5 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 கை அளவு தேங்காய், திருவுன தேங்காய் போட்டாலும் சரி. இதெல்லாமே லைட்டாக வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு நல்லா ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்த பிறகு நம்ம வந்து அதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் வந்து ஆயில் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்திக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மாதிரி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி பொன்னிறமாக வணக்கிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டிருக்கேன். இதையும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. அடுத்து 2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. நல்லா மையம் மசிகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும். இப்போ வந்து நான் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து நான் ஊற்றிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா ஸ்மெல் வரப்பவே உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா கலக்கிக்கோங்க. இப்போது நல்லா ஒரு கொதி வர வரை நல்லா விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த காளான் வாழானாலும் சேர்த்திக்கலாம். நான் வந்து பட்டன் காளான் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. காளான் வேகிற வரையும் நம்ம வந்து பாயில் பண்ண வேண்டிதான். அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவிட்டேன். இதை வந்து நீங்கள் தோசைக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
செட்டிநாட் மஷ்ரூம் கறி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு போஸ்ட்டும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.